நைன்டிஸ் அப்படின்னாலே பல பேருக்கு ஒரு ஒரு வேடிக்கையான ஒரு பொருளாகவே போயிருக்கும். ஏன்னா நைன்டிஸ் வந்து எதுவுமே அனுபவிச்சிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது, பொண்ணு கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லி நிறைய அனுபவிச்சிருக்காங்க. ஆனால் நைன்டிஸ் அனுபவிச்ச எந்த ஒரு சந்தோஷமான விஷயங்களும் வந்து இப்போ இருக்கவங்க அவ்வளோ சீட்ல அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. நான் ஆரம்பிக்கும் போது எங்க அம்மாலாம் வந்து இதெல்லாம் வச்சு என்னடா பண்ண போற, எதுவுமே யாருமே வாங்க மாட்டாங்கடா அப்படின்னு சொன்னாங்க. நம்ம லைஃப்ல வந்து இதை வச்சா நம்ம முன்னேறுவோமா அப்படின்னு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சிறிய முதலீடு பெரிய லாபம் அப்படின்ற மாதிரி இந்த மிட்டாயிரம் கிட்டத்தட்ட நான் எல்லாமே கண்டுபிடிக்கிறது மினிமம் எனக்கு ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வெரைட்டி வாங்கிப்பேன். ஒருத்தவங்க வந்து ஆனா அந்த ஜோக்கர் மிட்டாய் வாங்கி வைங்கண்ணே அப்படின்னா, எனக்கு ஜோக்கர் மிட்டாயா புதுசா இருக்குது அப்படின்னு பார்ப்போம். மொத்த முதலீடே எனக்கு பார்த்தீங்கன்னா 10,000 மட்டும்தான் கையை வச்சு ஆரம்பிச்சேன். சால் பார்த்தீங்கன்னா 6,000 ரூபா 7,000 ரூபா வரும். மிட்டாய் ஒரு 10,000 ரூபாய்க்கு மிட்டாய் போட்டாங்க அப்படின்னா அதுக்கு 15,000 வச்சாங்கன்னா ஒரு நாளைக்கு சாலையில் அவங்க 4,000 ரூபாலேருந்து 5,000 ரூபா வரைக்கும் அவங்க பார்க்கலாம். மாதத்துக்கு ஒரு எப்படியோ 1,00,000 1.5 லட்சம் ரூபா வரும் தாராளம். ட்ரிக்ஸே இல்லைண்ணே, மிட்டாய் தான் ட்ரிக்ஸே நமக்கு. இந்த மிட்டாயை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த மிஸ்டர் லோக்கல் சீரீஸில் நம்ம நிறைய சின்ன சின்ன பிஸ்னஸ்மேன்ஸை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் முகப்பேரில் இருக்கக்கூடிய 80s 90s் நினைவகம் கடையில் தான் இருக்கும் நம்ம. வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நிறைய கடைகளை சின்ன சின்ன கடைகளை பார்த்துருக்கோம். இது என்ன புதுசாக 80s 90s் மிட்டாய், என்ன கான்செப்ட்? 80s 90s் மிட்டாய்னா இந்த 90s் அப்படின்னாலே பல பேருக்கு ஒரு ஒரு வேடிக்கையான ஒரு பொருளாகவே போயிருக்கும். ஏன்னா 90s வந்து எதுவுமே அனுபவிச்சிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது, பொண்ணு கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லி நிறைய அனுபவிச்சிருக்கேன். ஆனால் 90s அனுபவிச்ச எந்த ஒரு சந்தோஷமான விஷயங்களும் வந்து இப்போ இருக்கவங்க அவ்வளோ சீட்டில் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. அது உணவுப் பொருளாக இருக்கட்டும், இல்லை சுற்றுறது, பசங்களோட என்ஜாய் பண்ணுறது, அதெல்லாம் இப்போ எதுவுமே இருக்காதுல்ல. அதை நம்ம அந்த ஞாபகத்தை நம்ம எப்படியாச்சும் மக்களுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு இதனால தான் இதை கொண்டு வந்தது. இன்னொன்று, பழசை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம திரும்பவும் நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு இது மட்டும்தான் நோக்கம். இப்போ வந்து நிறைய விஷயங்களை ரீகலெக்ட் பண்ணுறாங்க, அதுவும் மீம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 90s 80s் அப்படின்ற ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ இதுக்கான வரவேற்பு வந்து இந்த மிட்டாய் சார்ந்தே இருக்கா? உண்மையாகவே நான் ஆரம்பிக்கும் போது எங்கள் அம்மாலாம் வந்து இதெல்லாம் வச்சு என்னடா பண்ண போகிற, எதுவுமே யாருமே வாங்க மாட்டாங்கடா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எனக்கு மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே நிறைய இடத்துக்கு நான் ஹோல்சேல் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறையா பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லாமல் இப்போ மேரேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லாம் இந்த ஐஸ்கிரீம் பாப்கார்னு இதெல்லாம் போட்டிருந்த காலத்தை போயிட்டு இப்போ எல்லாம் 90 கிட்ஸ் மிட்டாய் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ஒரு சிலர்லாம் சின்ன பசங்களாம் இல்லாமல் இங்கே வரவங்க பார்த்தீங்கன்னா பெரியவங்க அதிகமாக இருப்பாங்க. அந்த வயசானவங்களாம் வந்தாங்கன்னா ஏய் இதை கொடுங்க இதை கொடுங்க, நம்ம எடுத்து கொடுக்கும்போது அவங்க எல்லாம் டப்ளோட பிச்சுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்குள்ளே சந்தோஷம், பரவாயில்ல நம்மளால் ஒரு 4 பேர் சந்தோஷமாக இருக்காங்களே அப்படின்ற இது. மற்றவங்க நினைக்கிற மாதிரி இது ஒரு நல்ல இது இருக்கும், எல்லாருக்கும் ஒரு நல்ல பெனிஃபிட்டு, ஒரு நல்ல அவங்களுக்கான இது. நம்ம லைஃப்பில் வந்து இதை வச்சா நம்ம முன்னேறுவோமா அப்படின்னு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சிறிய முதலீடு பெரிய லாபம் அப்படின்ற மாதிரி இந்த மிட்டாய் இருக்கும். இப்போ வந்து பிஸ்னஸ்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதலீடு இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு கடைன்னு வச்சோம்னா அதுக்கு ஒரு முதலீடு போட்டு அதை கடையில் உட்காரமாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன ஹப்பு மாதிரி போடுறதுக்கு ஒரு முதலீடு தேவைப்படலை. இது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த முதலீடு போட்டு இதை ஆரம்பிச்சேன்? ஆக்சுவலாக முத முதல்ல நான் கடையை தான் ஆரம்பித்தேன், ஒரு சின்ன ஒரு பொட்டி கடை மாதிரி தான் ஆரம்பித்தேன். இந்த கடை வாடகை இதெல்லாம் இல்லாமல் எனக்கு மொத்தம் முதலீடு எனக்கு பார்த்தீங்கன்னா 10,000 மட்டும்தான் கையை வச்சு ஆரம்பித்தேன். அதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட் டைம் எப்போ கொரோனா வந்துச்சோ 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ ஆரம்பித்தது தான் இது. முதல்ல 10 ரூபா போட்டு ஆரம்பித்தேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன கடையிலேருந்து பெரிய கடை, இப்போ அதோட கொஞ்சம் பெரிய கடையாக ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லாக ஆர்கானிக் ஐட்டம்ஸ் இறக்கிட்டேன். அது இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டால் வச்சு ஒரு நாள் ஒரு ஏரியாவில் ஸ்டால் போட்டுட்ருக்கேன். இப்போ இந்த ஸ்டால்லாம் வச்சு நிறைய பேருக்கு பெனிஃபிட், ஏன்னா கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுக்கணும், 30,000 ரூபா வாடகை கொடுக்கணும் அப்படின்றவங்க இந்த ஸ்டால் பார்த்திங்கன்னா 6,000 ரூபா 7,000 ரூபா வரும். மிட்டாய் ஒரு 10,000 ரூபாய்க்கு மிட்டாய் போட்டாங்க அப்படின்னா அதுக்கு 15,000 வச்சாங்கன்னா ஒரு நாளைக்கு சாலையில் அவங்க 4,000 ரூபாலேருந்து 5,000 ரூபா வரைக்கும் அவங்க பார்க்கலாம். மாசத்துக்கு ஒரு எப்படியோ 1 ரூபாலேருந்து 1.5 லட்சம் ரூபா வரும் தாராளம். இப்போ வந்து நிறைய 90s 80s் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க பொருட்கள் இருக்குது. அதிலே பர்டிகுலராக மிட்டாயினும் போது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு அனுபவிச்சிருப்பாங்க. இப்போ சென்னையில் இருக்கக்கூடியவங்க ஒரு மாதிரியான விஷயங்கள் அனுபவிச்சிருப்பாங்க, மற்ற நகரங்களில் இருக்கக்கூட ஒரு மாதிரி இருந்துச்சு. எப்படி கலெக்ட் பண்ணுறீங்க விஷயங்களை வந்து? நீங்கள் உங்களுக்கு பார்த்த வரைக்கும் இருக்க 90s இதுவா, இல்லை அது தேடி தேடி கண்டுபிடிச்சி வாங்குறீங்களா? கிட்டத்தட்ட நான் எல்லாமே கண்டுபிடிக்கிறது மினிமம் எனக்கு 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ ஒருத்தருக்கு இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் வந்து கமர்கட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. நான் என்ன பண்ணுவேன், கமர்கட் நல்லா வாங்கி வைப்பேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வெரைட்டி வாங்கிப்பேன். ஒருத்தவங்க வந்து ஆனால் அந்த ஜோக்கர் மிட்டாய் வாங்கி வைங்கண்ணே அப்படின்னா, எனக்கு ஜோக்கர் மிட்டாயா புதுசாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் அதை தேடி கண்டுபிடிச்சி அதை கொண்டு வந்து அவங்களுக்கு சொன்னோன்னா அதை பார்த்து இன்னும் 4 பேர் வருவாங்க.
அந்த மாதிரி இப்போ ஒவ்வொருத்தவங்களும் கேட்கும் போது ஒன்று ஒன்று நம்ம புதுசு புதுசாக புதுசு புதுசாக அப்போ எனக்கே வந்து ஓ இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கா நம்ம இவ்வளோண்டு தான் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 வெரைட்டிஸ் மிட்டாய் மட்டுமே இருக்கும் 60 வெரைட்டிஸ் மிட்டாய் இருக்குது நம்மக்கிட்ட அதாவது 90s 80s காலகட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா உணவுப் பொருளும் இங்கே இருக்குது உணவு மிட்டாய் அதெல்லாம் வச்சுருக்கீங்க ஆனால் வந்து அப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த ரேட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா குறைவான இதில் இருந்திருக்கும் இப்போ வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது ரேட் வந்து மாறி இருக்கும் இப்போ அந்த ரேட்டில் விற்கிறீங்களா இல்லை ரேட்டை எப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி விற்கிறீங்க இது ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்து இந்த யூடியூப்பை பார்த்து கேட்குறவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா என்ன பழைய மிட்டாயெல்லாம் இருக்குது ரேட்டெல்லாம் எப்படின்னா அப்படி தான் கேட்பாங்க இப்போ நார்மலாக நம்ம கடையில் போய் மிட்டாய் எடுக்கோ சூப்பர் மார்க்கெட்டில் போனால் 20-30 ரூபா ஆகிடும் ஒரு பாக்கெட் எடுத்தா அப்படின்னா இப்போ இங்கே ஒன்று வச்சு நம்ம சேல்ஸ் பண்ண முடியாது அப்படின்னா பாக்கெட் மாதிரி பண்ணி வச்சுருந்தோம் ஒரு பீஸ் 2 ரூபா அப்படின்னா ஒரு பாக்கெட்டில் 5 பீஸ் இருக்கும் இங்கே இருக்க நீங்கள் எந்த மிட்டாய் எடுத்தாலும் ஒரு பாக்கெட் 10 ரூபா தான் இருக்கும் இப்போ அதே இப்போ மம்மி டாடிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மம்மி டாடி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் 1 ரூபா தான் பால் பொருள் 1 ரூபா தான் அந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ் நம்மளுக்கு கம்மியாகவே கிடைக்கும் மீதி எல்லாமே பாக்கெட் 10 ரூபா அதுக்கு மேலே தாண்டவே தாண்டாது நம்மக்கிட்ட ஹோல்சேலுக்கு தனியாக கொடுத்துட்ருக்கோம் நம்ம இப்போ இது வந்து சின்ன பிஸ்னஸாக இருந்தால் கூட லாபம்ன்றது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கும் அதை எதிர்பார்த்து தான் ஒரு இலக்கை வச்சு தான் அது இது பண்ணுவாங்க இப்போ இதோடைய லாபம் எவ்வளோ இருக்கும் நீங்கள் உங்கள் ஏன்னா நீங்களும் இதில் ஒர்க் பண்ணுறீங்க அம்மாவும் இதில் இன்வால்வ் பண்ணியிருக்கணும்போது அவங்க கூலியோட சேர்த்து தான் அது லாபத்தை எடுக்கிற மாதிரி இருக்கும் லாபம் உங்களுக்கு ஈட்டுற மாதிரி வருதா ஆக்சுவலாக இது நான் லாபத்துக்காக இந்த கடையை நான் கொண்டு வரவே இல்லை அதான் விஷயம் நம்ம வந்து சோசியல் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் எனக்கு என்னென்னா யாருமே வந்து பட்னியாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சோர்ஸ் இருந்துச்சு அப்போ நான் என்கிட்ட இருக்க காசெல்லாம் வச்சு டெய்லி ஒரு 100 பேருக்கு 150 பேருக்கு சாப்பாடு ஃபுட்டு கொடுத்துருந்தேன் அப்போ வீட்டிலலாம் நீ இப்படியே கொடுத்துருந்தா உனக்கு பேக்ரவுண்ட் என்ன வருது உனக்கு ஏதாவது சோர்ஸ் வேணும் அப்படின்னு இருந்தால் சரி நம்ம எந்த பிஸ்னஸுமே பண்ணக்கூடாது மக்களுக்கு இதுவாகவும் இருக்கணும் நல்லாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ஆரம்பித்து இதை பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் நான் எதிர்பார்த்ததை விட இப்போ பல மடங்கு அதிகமாகிடுச்சு நான் மக்களுக்கு உதவி பண்ண போயிட்டு இப்போ வீட்டுக்கும் சேர்த்து பண்ணுற மாதிரி ஒரு பெனிஃபிட் இருக்குது இதில் இப்போ தொழில்னும் போதே ஒரு முதலீடையும் ஒரு திரும்ப எடுக்கக்கூடிய ஒரு ப்ராஃபிட்டையும் தான் வச்சு முதலீடு இப்போ கடை அந்த மாதிரி வைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த எந்த கால சிக்கலும் இருக்காது மழை வெயில் எதுனாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஹப்பு போடும் போது திடீர்னு மழை வந்தால் அதை மாற்றி இது அமைக்கிற மாதிரிலாம் இருக்கும் ஸோ அந்த டைமில் இந்த பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணுவீங்க ஏன்னா வெயில் காலம்போது மழை காலம்போது 3-4 மாதம் அதை தாண்டி வர மாதிரி இருக்கும்ல ஸோ அந்த டைமில் எப்படி பண்ணுவீங்க எப்படி பிஸ்னஸ் ஆகுது ஆக்சுவலாக இதே இடத்துல முந்தானத்து போட்டேன் நல்ல மழை வந்துருச்சு போட்ட உடனே எடுத்துட்டேன் இப்போ இன்றைக்கி என்ன பண்ணேன் இன்றைக்கி காலையிலேருந்து போட்டேன் இப்போ கொஞ்சம் வானம் இருக்குது நான் ஈவினிங் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன் மாற்றி இப்போ ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4 மணி போட்டேன் அப்படின்னா ஒரு 9-10 மணி வரைக்கும் ஓகே அதோட என் சேல்ஸ் ஓகே அவ்வளோதான் இல்லை அப்படின்னா நான் மார்னிங் ஒரு 10 மணி போட்டேன்னா ஒரு 5 மணியோடு க்ளோஸ் பண்ணிடுவேன் அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிப்பேன் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் கிடையாது நிறைய ஆன்லைன் ஆர்டர்ஸ் நம்மளுக்கு வருது நிறைய ஊர்லேருந்து பார்த்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணோன்னா என்ன கேட்பாங்கன்னா நைட்டு 1 மணிக்கெலாம் எனக்கு ஆளும் நல்லா தூங்கிட்டு இருப்பேன் திடீர்னு தப்பாத்துக்காதீங்கண்ணே இப்போ தான் பார்த்தேன் பார்த்தோன்னா ஆசையாக இருந்துச்சு அதனால் கால் பண்ணிட்டேன் அப்போ அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்கும்போது நம்ம எந்த டைம் இருந்தாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது அவங்க எந்த ஊராக இருந்தாலும் நம்ம அனுப்பிச்சுட்ருக்கோம் இப்போ ஃபஸ்ட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பிச்சுட்ருந்தோம் இப்போ ஸ்ரீலங்கா மலேசியா அங்கெல்லாம் ஒரு சிலருக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கோம் இந்த நார்த் சைடு பார்த்திங்கன்னா ஹைதராபாத் மும்பை எல்லா இடத்துக்குமே நம்ம பொருள் அனுப்பிச்சுட்டு இப்போ ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் ஒவ்வொரு பிஸ்னஸ் ட்ரிக்ஸ்லாம் இருக்கும் சிலர் வந்து அந்த பிஸ்னஸை கவரத்துக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க இந்த மாதிரி 80s 90s மிட்டாய்க்கு என்ன மாதிரி பிஸ்னஸ் ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க ட்ரிக்ஸே இல்லைண்ணே மிட்டாய் தான் ட்ரிக்ஸே நமக்கு இந்த மிட்டாயை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இதில் இருக்க நீங்கள் எந்த மிட்டாய் பார்த்தாலும் உங்களுக்கு சந்தோஷமாக வரும் போது சோகம் வராது இப்போ நான் திடீர்னு பார்க்குறேன் இது வந்து எடக்கல்னு சொல்லுவாங்க இந்த மிட்டாய் சாப்பிட்றதுக்கு வாயில் பண்ணால் 1/2 மணி நேரம் ஊறும் இதை பார்த்தோன்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா ஸ்கூல் படிக்கும்போது இதெல்லாம் வாயில் போட்டுக்கிட்டு இருப்போம்ல அப்போ பசங்களாம் இப்படி ஜாலியாக சுற்றுவோம்ல அந்த ஒரு ஃபீல் அந்த பழைய ஞாபகம் வரும் தெரியுமா அதுதான் இதோட ட்ரிக்கே இதை பார்த்தோன்னா ஆசையை தூண்டணும் அதை வச்சு நம்ம மக்கள் இது பண்ணுறோம் அவ்வளோதான் விஷயம் ஓகே 90s 80s வந்து இது பெருசாக நிறைய பேருக்கு இந்த இதெல்லாம் தெரியும் இந்த மிட்டாய்னா என்னன்றது தெரியும் இப்போ இருக்கக்கூடிய 2K காலகட்டத்தில் அது வந்து தெரியறதுக்கான சாத்தியக்கூறுகள் குறைவு தான் ஸோ அவங்கள கவர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்க பிஸ்னஸாக ஆக்சுவலாக எதுவுமே பண்ணுறது இல்லைண்ணே அதான் நம்ம இப்போ இந்த இப்போ நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு யூடியூப் சேனல்ஸ் இருக்காங்க நிறைய 2K கிட்ஸு இவ்வளோண்டு குழந்தைங்களாம் வரும் எனக்கு இது ஆனால் வந்தோன்னே என்ன பாப்பா வேணும் அப்படின்னா அந்த ஸ்டீம் போட்டு கொடுங்கண்ணே அப்படின்னும் அவங்க அப்பா சொல்லுவார் என் காலத்தில் வந்துச்சு எனக்கே ஓட்ட தெரியல அப்படின்னா நான் கற்றுக் கொடுக்குறேன் வாடாடி அப்படி அந்த மாதிரி வந்து இந்த யூடியூப்ஸ் இதெல்லாம் பார்த்து குழந்தைங்க வளர்ந்து நல்லா கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பழைய நம்மளோட பாரம்பரியமான மிட்டாய் அந்த விளையாடுற பொருள் எல்லாம் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கும் தெரியுது அப்படின்னும் போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது
இப்போ இந்த மாதிரி பிஸ்னஸ் இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஒரு லாபமாக வரும், அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ட்ரிக்ஸுக்காக சிலர் வந்து இனமாக சில விஷயங்களை கொடுப்பாங்க வரவங்களுக்கு. அந்த மாதிரி இங்கே வரக்கூடிய கஸ்டமர் வந்து அதிகமாக வாங்கினா அவங்களுக்கு ஏதாச்சும் இது பண்ணி தருவீங்களா? ஆக்சுவலாக நான் எல்லாருக்குமே எடுத்து கொடுப்பேன். என்னென்னா ஒரு சில வந்து சொல்லுவாங்க, ஒரு ₹500 வாங்குறவங்க ₹1000 வாங்குறாங்கன்னா நமக்குன்னு ஒரு இது இருக்கும்ல, அது இந்த கருவேப்பில கொத்தமல்லி கொசுறு கொடுக்குறதுனா என்ன பண்ணுவேன் பார்ப்பேன். இந்த ஒரு சிலர் வந்து இந்த வாட்ச் கேம்லாம் இருக்கும், வாட்ச் இருக்கும், கேம் ஐட்டம்ஸ் இருக்கும். இப்போ இந்த மிட்டாயெல்லாம் யாராக இருந்தாலும் வாங்குவாங்க, கேம் ஐட்டம்ஸ் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ இருக்க குழந்தைங்க விளாடுமா விளாடாதா எதுவுமே தெரியாது. நான் என்ன பண்ணுவேன், எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு, அம்மா அவங்க வாங்கிட்டாங்களா இந்த கேமை தூக்கி அவங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு. அது அது பார்க்கும்போது கொஞ்சம் மேஜிக் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த கையில் அடி ஸ்கேல் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் வீட்டில் போய் அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். என்ன தான் அவங்க பெரியவங்களாக இருந்தாலும் அவங்க அதை வச்சு விளாண்டு விளாண்டு பார்ப்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட் ஏதாச்சும் நம்மளும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் ஒரு இலக்கு இருக்கும். இது இந்த பிஸ்னஸ் வந்து எந்த இலக்கு நோக்கி பயணிக்குது, என்ன மாதிரிலாம் அடுத்து நகரணும்னு உங்களுக்கு விருப்பம்? அதுக்கெலாம் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம பழசை புதுசாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு டாபிக். என்ன ஒன்று என்னன்னா, எனக்குலாம் விவரம் தெரிஞ்சு இன்ன வரைக்கும் எனக்குலாம் சுகர்லாம் எதுவுமே இல்லை. அந்த ஆண்டு முன்னில் எங்கள் அப்பாவுக்கும் எது இருந்ததுலாம் நான் பார்த்ததில்லை. ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் 10 வயசு பசங்களுக்கெல்லாம் சுகர்லாம் வந்து நான் நிறையா பார்த்துட்ருக்கேன். அந்த மாதிரி வரக்கூடிய காலங்களில் இந்த குழந்தைங்களுக்கோ யாருக்கோ எதுவுமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, நம்மளோட பாரம்பரியமான உணவுகளை கொண்டு வரணும். நான் அதனால் என்ன பண்ணேன்னா, இந்த ஆர்கானிக் ஐட்டம்ஸ், இந்த கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை, இந்த திணை கேழ்வரகு சாமை, இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா சேமியா, நூடுல்ஸ், இந்த லட்டு, பிஸ்கெட்டு, இதெல்லாமே ஆர்கானிக் கொண்டு வர ஆரம்பிச்சோம். மக்கள் மத்தியில் கொஞ்சம் நிறையா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டேஸ்ட்டு பார்த்த உடனே நம்ம வந்து, நான் குதிரைவாளியில் சமைச்சு போட்டால் கண்டிப்பாக வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க, அதே இது நான் பிஸ்கெட் கொடுத்தா சாப்பிடுவாங்கல்ல, அதை மாதிரி அந்த மாதிரி நம்ம மக்கள் இப்போ இருக்க மக்களுக்கு அதை எப்படி கொண்டு வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வந்துட்டுருக்கேன். இப்போ சிப்ஸு உள்ள காற்றடிச்சு உள்ள விச கொடுத்துக்கோங்களே, அந்த மாதிரி தான். எப்படி அதை எப்படி மாற்றி நம்ம கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப நன்றி. நான் இவ்வளோ நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு சொன்னது, நாங்களும் கண்டிப்பாக இந்த விஷயங்களை நிறைய ரீகலெக்ட் பண்ணி நிறைய வாங்குவோம் நம்புகிறோம். கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் வந்து அடுத்த லெவலுக்கு நகரோன்ட்டு நக்கீரன் சார்பாக வாழ்த்திக்கிறோம். ரொம்ப நன்றி.